இந்த டாபிக் எடுத்து கிட்டத்தட்ட வந்து நான் 10 வீடியோக்கு மேலே பேசிட்டேங்க. நான் என்ன தான் வந்து உருட்டி என்ன தான் அழுத்தமாக சொல்லி இந்த தமிழ் சினிமா ரசிகர்களை வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி நகர்த்தலாம்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா எந்த ஆங்கிளில் பேசினாலும் நம்மளை பிடிச்சி இதே தாட் ப்ராசஸ்லேயே தான் கொண்டு வந்திருக்காங்க. நீ அவரோட ரசிகர், நீ அதனால தான் வந்து இப்படி பேசுகிறாங்க, இவர் மேலே இருக்க வைத்தறிச்சில் தான் நீ இப்படி பேசுகிற, அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான இம்பேக்டை நோக்கி நகர வேண்டிய தமிழ் சினிமாவை ரொம்ப தப்பான இடத்தை நோக்கி நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. யார் நகர்த்திட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற இந்த நெகட்டிவிட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ரசிகர் கூட்டம் வந்து இந்த தமிழ் சினிமாவை ஒரு மோசமான இடத்தை நோக்கி நகர்த்திட்டு போயிருமோ அப்படிங்கிற பெரிய அளவுக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடி கலெக்ஷனை வந்து தமிழ் சினிமா எடுக்கணும்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து இந்த தலைவர் 171 படம் வந்தால் தான் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து என்ன மாதிரியான ஸ்டார் காஸ்ட்டை போட்டோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அது வந்து ரொம்ப அழுத்தமான பயங்கரமான ஒரு கதை அம்சத்தில் இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறது, ஜேம்ஸ் கேமரோன் படத்தில் நடித்த பெரிய பெரிய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து வந்து நடிக்க வச்சா கூட நடிக்க வைக்கலாம், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அழுத்தமான கேரக்டர் கொடுக்கணும், அந்த கதைக்கு வந்து அது ஒத்து வரணும். இப்போ ஜெயலலிதா படம் ஓடுதுன்னா மோகன்லால் சாரையும் சிவராஜ் குமார் சாரையும் நேராக கூட்டிகிட்டு வந்து சும்மா ஒரு சீனில் நடிக்க வச்சுட்டா மட்டுமே வந்து அது அந்தளவுக்கு ஃபெமிலியர் ஆகிறார். அந்த சீனில் அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து எந்தளவுக்கு அழுத்தமாக இருக்குது, கதையோடு எப்படி லிங்க் ஆகி வருது அப்படிங்கிற விஷயம் தான் படத்தை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துது. ஆனால் இப்போ இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் என்னென்னா எதை கொடுத்தாலும் அதை வந்து எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்னா ஆன்லைனில் எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க. தொடர்ந்து ஒரு 100 பேஜில் வந்து விஜய் சாரோட பேரில் வந்து தொடர்ந்து ஒரு 100 பேஜில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுதான் உண்மையை நம்பிடுறாங்க. ஒரு படம் நல்லா ஆகுது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், விமர்சனம் அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனம் வந்து எந்த விதத்துலையும் படத்தை பாதிச்சிடக்கூடாது, படத்துடைய அந்த உழைப்பு வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துக்காக ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஓகேங்க, செகண்ட் ஹாஃப் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, உதாரணத்துக்கு லியோ படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு ஆமாம் கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் படம் வந்து பார்க்க முடியாது இருக்குது நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுமே தவிர, யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணானா அந்த விமர்சனத்துக்கு கீழே போயிட்டு வந்து அவனோட கழுத்தை கடித்து துப்புற மாதிரி கண்டமேனிக்கு பேசுகிறதுனால என்ன பிரயோஜனம், அவனை கிண்டல் பண்ணுறதால என்ன பிரயோஜனம், அவனை வந்து அவனை வச்சு மீன் போடுறதுனால என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படி இருந்தால் கண்டிப்பாக எப்படி இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இடத்துக்கு போய் சேரும். நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ராக்கர்ஸே நம்பாத ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை வந்து பக்கமாக ஒரு படம் பண்ணுச்சு, மிக மிகப்பெரிய படம் வந்துச்சு, அது எந்த படம் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ட்ராக்கர்ஸே நம்பலை, எப்போவுமே ட்ராக்கர்ஸ் தான் முதல் நம்புவாங்க, பயங்கரமான கலெக்ஷன் வந்துச்சு கண்டிப்பாக அது இந்த கலெக்ஷன் தான் அப்படின்னு அழுத்தமாக நம்புவாங்க. ஆனால் அந்த ட்ராக்கர்ஸே பயந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸே போட்டுச்சு. அது எவ்வளோ உண்மை உண்மை இல்லையா அப்படிங்கிற விஷயம் அவங்க வந்து இயரெண்டில் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த கணக்கெலாம் காட்டுவாங்களே, அப்போ வந்து ஊருக்கே தெரிஞ்சு போயிருந்து வைங்களேன், அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. மெயின் விஷயமே தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து படம் நல்லாகுதா நல்லாலையா அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்னைக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் சண்டைக்கு போட ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து நாசமாக போகிறதுக்கு உண்டான அறிகுறிகள் வந்துருச்சு. இப்போ தலைவர் தளபதி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த நோக்கி, இப்போ ரஜினி சார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய இடத்துல இருக்கார், விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு பிறகு, ரஜினி சார் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரும் அஜித் சார் தான் வந்து நிற்க போகிறாங்க, சக போட்டியாளர்களாக ரெண்டு பேரும் வந்து நிற்க போகிறாங்க. ஸோ அவங்க கையில் தான் இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஆட்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஆட்கள் வந்து மேலே வரும்போது ஏற்கனவே இருந்த ஜென்ரேஷனில் இருக்கிற அத்தனை ரசிகர்களையுமே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு படங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். முதல்ல அவங்கள வந்து இந்த ஆன்லைன் முதல்ல வந்து ஆன்லைன் உலகம்ல இருக்குல்ல அதை ரசிக்க ஆரம்பிக்கணும், அதை விட மிக முக்கியமாக மதிக்க ஆரம்பிக்கணும். மதிப்பு கொடுக்காத எந்த ஒரு வளர்ச்சியுமே நிலைக்காது, நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க, மதிப்பு கொடுக்காத எந்த வளர்ச்சியுமே நிலைக்காது. ரஜினி சாரை போயிட்டு வந்து மற்ற எந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போய் பேசும்போது ரஜினி சார் எந்தளவுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் சொல்லிட முடியும். ஆனால் நீங்கள் நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த ஒரு பெரிய ஹீரோ விஜய் சார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன் நான் அவங்களும் நானும் வந்து பயங்கர க்ளோஸ் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிற அளவுக்கு அவருடைய சக வயசில் இருக்கிற எத்தனை அதர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட வந்து அவர் லிங்க்ல இருக்காரு, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா 80ஸில் இருந்த அத்தனை ஹீரோஸுமே நான் டாப்லேருந்து வாட்டம் வரைக்கும் அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே சவுத் இந்தியா வரைக்கும் எல்லாருமே வந்து கெட்டு குதலில் இருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னா அவங்களே ஃபோன் பண்ணி இந்த படம் பெரிய அளவுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு நீங்கள் அதை ரீமேக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதில் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சக போட்டியாளர்களே ஃபோன் பண்ணி சொல்லி அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி வளர்த்துனாங்க. அங்கே நார்த் இந்தியாவில் வந்து ஒரு படம் ஓடிச்சுன்னா அந்த படம் வந்து சவுத் இந்தியாவில் ரீமேக் செய்யப்படும், தெலுங்கில் ஒரு படம் வந்து சிரஞ்சீவி படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த படத்தை ரஜினி சார் ரீமேக் பண்ணுவார், ரஜினி சாரோட படம் நல்லா ஓடிச்சுன்னா அதை சிரஞ்சீவி ரீமேக் பண்ணுவார். இப்படிப்பட்ட அவ்வளவு தூரம்
எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல ஒரு வார்த்தை இருக்குது என்னென்னா, சகோதரத்துவத்தோடு இருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி அப்படி இல்லை. ஏதோ வெறிநாய் கடிக்கிற மாதிரி சண்டை. ஆன்லைனில் போய் ட்விட்டரில் போய் ஒரு ஹேஷ்டேக்கை போட்டோம்னா, அப்பா 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 குச்சை என்ன சொல்லுவாங்க, அது குப்பத்தொட்டையில் எச்சிலைக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடியூசிங் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனை பற்றி கவலைப்பட்டால் அது ஒரு லாஜிக் இருக்குது. ரசிகர்கள் எதுக்கு கவலைப்படணும் எனக்கு இது வரைக்குமே புரியல. நானும் ஷேர் பண்ணுவேன் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம், இல்லை நம்மளை பிடிச்சி நம்ம ஃபேன்ஸ் அடிப்பாய். இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிது, எனக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும்னா, ரஜினி சார் ஒரு படத்துடைய கலெக்ஷன் நானும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணிட்டு போய் சண்டையெல்லாம் போட மாட்டேன், பார்த்தியா எங்கள் தலைவருடைய கலெக்ஷன் இவ்வளோ வந்துருச்சு பார்த்தியா, அப்படிலாம் போய் நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். எதுக்கு அது சண்டை? வாலண்டியராக எந்த ஒரு ரசிகர்கள் நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுமே தவிர, நம்ம போய் எதுக்கு வாலண்டியராக போய் சண்டை போடணும்? அந்த ப்ரொடியூசர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி படம் நல்ல டாக் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் போய் நான் வந்து நம்ம ஆர்கியூ பண்ணணும். படமே நெகட்டிவ் ரிவ்யூவாக இருக்கும்போது போய் சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மூலமாக இண்டஸ்ட்ரி வளருமா? வளராது. எனக்கு நீங்கள் எந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாலும் இது சரியான விஷயமா எனக்கு தெரியவே இல்லை. ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. 2012 ஒரு வருஷங்க, அந்த வருஷத்தில் வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து இந்திய சினிமா வரலாற்றிலேயே அவ்வளவு மெச்சூர்டான ஒரு ஆடியன்ஸை நீங்கள் லைஃப்பில் கூட இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஆர்டர் கொடுத்து கொடுத்தா கூட உங்களால் வந்து செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்களாக தமிழ் சினிமா ரசிகர்கள் இருந்தாங்க. எப்படி திடீர்னு மாறினாங்கன்னு தெரில. அதாவது ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஹீரோவாக்க போகிறோம், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் யார் படம் பண்ணாலும் அதை ரசிக்க போகிறோம், அப்படிப்பட்ட மனநிலை இருந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்போது மறுபடியும் பழைய இடத்துக்கே போயிட்டாங்க. பெரிய ஹீரோ படம் வந்தால் தான் தியேட்டர் போவேன், மீது எல்லா படத்தையும் நான் ஓடிடியில் தான் பார்ப்பேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிற எல்லா டைரக்டரும் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரி ஆகிட்டான். புரியுதுங்களா? தியேட்டருக்கு படம் ரிலீஸ் பண்ணுறவன் தான் பெரிய டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டான். ஏன் ரசிகர்களை மாற்றிட்டாங்க? ஏன்னா மீடியாவுடைய மோகம் அப்படி, சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அப்படி. சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்து இந்த கொரோனாவில் ஒரு 3 வந்து வீட்டில் உட்காந்து எல்லா படத்தையும் பார்த்தோம்ல, அதனால் இதுவே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தமிழ் சினிமா ரசிகர்களும் வந்துட்டான். அதனால் தியேட்டருக்கே போக மாட்டேன்றான். ரொம்ப ரேராக வந்து ஜெயிலர் மாதிரி வந்து ஒரு படம் வந்து திடீர்னு ரசிகர்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுதுன்னா அப்போ போய் எல்லாருமே தேட்டர் போகிறாங்க. லியோ படத்துக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஹீரோட படத்துக்கு மட்டும் தான் தேட்டர் போகிறாங்களே தவிர, ஒரு உண்மையான கதையம்சம் அழுத்தமாக இருக்கிற பல திரைப்படங்கள் வந்து பக்கமாக வந்துச்சு. போர் தொழில் அப்படிங்கிற படம் வந்துச்சு, அந்த படம் நல்லா ஓடிச்சு. இப்போ இருக்கப்பற்றுன்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம், அந்த படத்தை எத்தனை பேர் தேட்டரில் போய் பார்த்தாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய யோசிக்கணும். பெரிய ஹீரோஸோட படங்கள் அளவுக்கு பெரிய ஹிட் கொடுங்க அப்படின்லாம் சொல்ல, லவ் டுடே படம் வந்து ஒரு 50 கலெக்ஷன் வந்துச்சு, அந்த மாதிரி அந்த படத்துக்கு வந்து நம்ம கலெக்ஷன் கொடுத்துருக்கோமா? கிடையாது. அதுதான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளான காரணம். இப்போ சிவகார்த்திகேயனை வந்து எல்லாருமே பெரிய அளவுக்கு வந்து கொண்டாடுறோம். அந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் அப்படிங்கிற படம் இருக்கு இல்லைங்க, அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், ஏதோ படம், ஒரு சாதாரண ஒரு படம் தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் வருத்தப்படாத வாலிப சங்கம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து 40-45 crore-50 crore கலெக்ஷன் எடுக்கணும்னு வந்து சிவகார்த்திகேயன் கூட நம்பியிருக்க மாட்டார். கற்பூர் அடிச்சு சத்தியமணிந்தால் கூட நம்பியிருக்க மாட்டார். ஆனால் அவருடைய அந்த படம் எல்லா இடங்களையுமே மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஓடிச்சு. ஏன்னா 20-25 வந்து வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. அந்த டைமில் பெரிய ஒரு ஹிட்டை வந்து பார்த்துச்சு. அப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு புது முக ஹீரோவை வந்து பெரிய ஆளாக்குன அளவுக்கு இருந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏற்கனவே பெரிய ஆளாக இருக்கிற ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய ஆளாக இருக்கிற ஹீரோஸுக்குள்ளே வந்து சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்டாக எனக்கு தெரியல. எல்லா இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்தவங்களுமே மல்டி ஸ்டாரிங் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் நம்ம இந்த மல்டி ஸ்டாரிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எங்கே நினச்சிட்ருக்கோன்னா, ஹீரோ மட்டும் பெரிய ஹீரோவாக இருப்பார், அதுக்கப்புறம் வளர்ந்து வர ஹீரோ கூட மட்டும் தான் மல்டி ஸ்டாரிங் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ரஜினி சார் அதை வந்து ரீஓப்பன் பண்ணிக்காரு. ஜெயிலில் வந்து மோகன்லால் சார், அதுக்கப்புறமேட்டு சிவராஜ் குமார் அப்படிங்கிற பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட்டிகிட்டு வந்து படத்தில் வந்து லிங்க் பண்ணி பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரியான விஷயங்களை வந்து விஜய் சாரும் பண்ண ஆரம்பிக்கணும், அஜித் சாரும் பண்ண ஆரம்பிக்கணும். விஜய் சார் தன்னுடைய படத்தில் வில்லனை பவர்ஃபுல்லாகவே காட்ட விட மாட்டேன்றாரு, அதுக்கு என்ன ரீசன் எனக்கு இது வரைக்கும் புரியல. ஜெயிலர் படம் ஓடினதுக்கு உண்டான கிரிட்டிசைஸ் கம்மியாக பண்ணப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, வில்லனோட கேரக்டர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கேரக்டராக காட்டுறாங்க. ஓ, மோகன்லால், சிவராஜ்குமார், ரஜினி சார் எல்லாம் சேர்ந்து எதுக்கிற அளவுக்கு அவன் பெரிய வில்லனா அப்படிங்கிற வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்கன்னா படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆனால் லியோவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அர்ஜுனும் பெரிய வில்லன் மாதிரி தெரியல, சஞ்சய் தத்தும் பெரிய வில்லன் மாதிரி தெரியல, விஜய் சார் தான் பெரிய வில்லன் கடைசியில் காட்டுறாங்க. ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய வில்லன். செகண்ட் ஹாஃபில் இருந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் படத்துக்கு மிகப்பெரிய வில்லனாக மாறிச்சு.
இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரை விட மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஏன்னா விஜய் சாரோட வயசு தான் ரஜினி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் விஜய் சாருக்கும் விஜய் சார் வந்து ரஜினி சாரை எல்லா விதங்கள்லையுமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு மனுஷன். ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் விஜய் சார் மாற்றிக்கிட்டாருன்னா, அதாவது வில்லனை பவர்ஃபுல்லாக காட்டுற விஷயத்தை வந்து விஜய் சார் வந்து தன்னுடைய லைஃப்பில் ஒரு முடிவை எடுத்தார்னா, அவருடைய லைஃப் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அடையும் அப்படிங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லன் வந்து விஜய் சாரோட படத்தில் இருந்த வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கத்தி படத்து வில்லனும் துப்பாக்கி படத்துடைய வில்லன் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் கில்லி படம்லாம் எடுத்துக்கங்களேன், கில்லி படத்தில் விஜய் வந்து ஒரு கேரக்டராகவே காட்ட மாட்டாங்க, வெறும் நம்மளுடைய பிரகாஷ் ராஜுடைய அந்த நடிப்பு மூலமாக தான் அந்த படம் பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுது. அவ்வளவு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர் வந்து விஜய் சார் மறுபடியும் செய்யணும். குறிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு புரியணும்னா துப்பாக்கி படத்துடைய வில்லன் அளவுக்கு, ஏன்னா கடைசி மினிட் வரைக்குமே வந்து ஹீரோ தோக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும், அவ்வளவு பவர்ஃபுல்லாக வில்லன் காட்டப்படணும், அப்போ தான் மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் சாரோட லாஸ்ட் அஞ்சாறு படங்களில் எல்லா படங்களும் ஃபெயிலியர் ஆனதுக்கு உண்டான ஒரே காரணம் வில்லன் பவர்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான். ரஜினி சாருக்கிட்ட இருந்து எல்லா பாதையுமே, புதுமுக டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், மல்டி ஸ்டாரிங் விஷயமா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணிட்டு வர விஜய் சார் வந்து இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இடத்த அடையறதில் வந்து யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருடைய படங்களுமே, எல்லா பெரிய ஹீரோங்களே ஹீரோவுடைய படங்களையுமே 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரணும். புதுசாக ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா படம் பண்ணால் கூட, சாதாரண ஒரு ஹீரோ வந்து படம் பண்ணால் கூட ஒரு நல்ல பாசிட்டிவ் டாக் வந்துச்சுன்னா அந்த படம் கூட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி வளரும், அப்போ தான் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சினிமாவை நோக்கி நகர்வாங்க. மண்டேலா மாதிரியான படங்களை வந்து பார்த்திங்கன்னா டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது நல்ல படம்னு சொல்லி பேசுகிற நிலைமை மாறி, சூதுகவம் மாதிரி வந்து எப்போ சூதுகவம் படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் ராபரி சீனில் வந்து விஜய் சேதுபதியை கண்ணாடி போட்டு வர சீனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது தெரியுங்களா, அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு. தமிழ் சினிமா ரசிகர்களை பார்த்து அப்படியே பூரிச்சு போனேன், என்னடா இப்படிலாம் ரசிச்சிருக்காங்க, அவன் யாருன்னே தெரியும் அந்த ஹீரோ, அந்த கதைக்குள்ளே உள்ளே பூந்து ரசிச்சிருக்காங்க. அப்படி வந்து நம்ம படத்தை ரசிக்க ஆரம்பிக்கணும். மிக முக்கியமாக ஒரு படத்தை பார்த்தோன்னா நம்மளுடைய சொந்த கருத்துக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ணுமே தவிர எவனோ ஒருத்தன் சொல்கிற கருத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் முதல்ல நம்ம மாறணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் அது நல்ல படம், எல்லாருக்குமே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்குள்ளே நல்லது கெட்டதை நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேமிலி கூட்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். அந்த சுய டெசிஷனுக்கு வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்போ வராங்களோ அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி வளரும். இப்பொழுது ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து ஒரு அந்தஸ்தில், அவருக்கு அவங்களுடைய வேகத்தில் அவங்களுடைய அந்த இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை எந்தளவு முன்னேற்ற முடியுமோ அதை கொண்டு போய் அவங்க ஒரு பெஞ்ச் மார்க் கூட நிறுத்த போகிறாங்க. அதற்கு பிறகு விஜய் சார்கிட்டையும் அஜித் சார்கிட்டையும் தான் இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த அமைச்சு வச்சுட்டு போக போகிற அந்த பாதையை சரியாக வந்து பிடிச்சு நகரணும் அப்படின்னா ரசிகர்கள் வந்து இவங்கள வந்து சரியான பாதையை நோக்கி நகர்த்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரஜினி சார் கமல் சாருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸ்லாம் கிடையாது, ஏன்னா அத்தனை கோடி பேருக்கு வந்து தெரிஞ்ச முகமாக இத்தனை வருஷமாக இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுடைய அந்த லைஃப்பில் நடக்கிற விஷயம், லைஃப்பில் வந்து அவங்க கடந்து வந்த விஷயங்களை பார்த்து மற்ற ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு எல்லா ரசிகர்களும் ஒன்றா வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்த வந்து தமிழ் சினிமா வந்து அடையும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கிடையாது. எப்படி வந்து கர்நாடக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு KGF 2 கிடச்சிதோ, KGF 1 KGF 2 கிடச்சதோ, அதே மாதிரி வந்து நம்மளுடைய தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி RRR பாகுபலி அப்படிங்கிற படம் கிடச்சதோ, அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கும் ஒரு அற்புதமான ஒரு படம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. 1000 கோடி ரூபாய்கள் கலெக்ஷன் எடுக்கிற ஒரு அற்புதமான படம் வந்து கூடிய விரைவில் கிடைக்கிறதுக்குன்ன வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நானும் காத்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து அடைச்சி காட்டிடுவாங்க. ரெண்டு பேருமே கூட வந்து ஆளுக்கு ஒரு படம் வந்து 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் எடுக்கிற படங்களை கொடுத்துட முடியும். அடுத்த இடத்துக்குள்ளே இருக்கிற ரசிகர்கள் எல்லா ரசிகர்களையுமே ஒன்றா ரசிக்க வைத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த இடத்த வந்து அடைய முடியும். ரஜினி சார் படத்துக்கு வந்து எல்லா ரசிகர்களுடைய ஃபேமிலிஸுமே வந்து போகிற அளவுக்கு வந்து பேரை சம்பாதிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பேரை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை யோசிங்க. வெறும் அதாவது ஒரு நடிகனுடைய ரசிகர் மன்றம் வந்து அரசியல் வயப்படலாம், தப்பு இல்லை, ஆனால் சாதாரண ரசிகன் அரசியல் வயப்படக்கூடாது, அரசியல் கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது, புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி அரசியல் இருக்குது. இப்போ ஒரு ரஜினி சாரோட ரசிகர் மன்றம்னா அந்த மன்றத்தை சார்ந்தவங்க அரசியல் ரீதியாக பேசிகிட்டு இருப்பாங்க, தப்பு கிடையாது,
ஆனால் பொதுமக்கள் அப்படி பேச மாட்டாங்க. பொதுமக்கள் அவர் வந்து ஒரு நடிகராக பார்ப்பாங்க, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு என்டர்டெய்னராக பார்ப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய தலைவரை, அது குறிப்பாக சொல்லணும், உங்களுடைய விஜய் சாரை வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக எவ்வளோதான் சொல்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே சொன்ன டாபிக் தான் மறுபடியும் சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இது பாசிட்டிவாகவே நம்ம தமிழ் சினிமாவை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் கொண்டு போகலாம். இல்லை உங்களுக்கு வந்து சண்டை போடுறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, நெகட்டிவிட்டி தான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உங்களுடைய பாதையில் போங்க. அப்புறம் உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.